திண்டுக்கல் மாவட்டம் மத்தலக்குண்டு அருகே வாழைப்பழத்தை சூறையிடும் வினோத திருவிழா நடைபெற்றது. சேவுகம்பட்டி கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த சோலைமலை அழகர் கோவிலில் திண்டுக்கல், தேனி, மதுரை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள், பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றி வருகின்றனர். அழகருக்கு காணிக்கையாக தங்களது தோட்டங்கள் வயல்களில் விளைந்த வாழைப்பழத்தை கூடை, மாட்டுவண்டி, வேன் போன்றவற்றில் ஊர்வலமாக கொண்டு வந்து சூறையிட்டனர். குடும்பம் செழிக்கவும் விவசாயம் மேம்படவும் அதிக மழை பெய்ய வேண்டியும் வாழைப்பழங்களை விவசாயிகள் சூறையிட்டனர். இந்த வாழைப்பழங்களை வாங்கி சாப்பிட்டால் நல்லது நடக்கும் என்று அப்பகுதி மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளதால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஒரு வாரம் நன்னால வரும் நன்னால வரும்.